பாபு மனசா ஆபீஸ்க்கு கிளம்பலையா? காலம்பரை உட்கார்ந்துருக்கீரு குத்த வச்சு. நல்ல கேள்வி கேப்பா, பெரிய மினிஸ்டர் கணக்கு. குவாவ ஆச்சு ஏதோ வாய்க்குள்ளே புலம்புதாவோ, சத்தமா சொல்ல மாட்டாவோ போல, நெட்ட வழி தூக்கி போட்டு மிதிச்சிருவாள்ல. என்ன குவாவா ஆச்சு? நான் ஒண்ணுமே பேசலையம்மா, பாடிக்கிட்டு இருந்தேன். நெட்டம்மா, சுரேஷ் அண்ணன் எப்படி இருக்காவோ? இன்னைக்கு சாயங்காலம் தான் நான் போய் பார்க்கணும் பத்துக்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை ஆஃபீஸில் இருக்கு. எதுவும் சொன்னாவளா டாக்டர்? பரவாயில்ல பரவாயில்ல, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நாங்கள் போய் அங்கே நல்லா ஆப்ரேஷன் பண்ணுறதை பூரா பார்த்து டாக்டர்மார்வளெல்லாம் நல்லா உற்சாகப்படுத்தி ஒரு வழியாக நல்லா ஆப்ரேஷன் முடித்தாச்சு. இப்போ அவரை வந்து இந்த நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்து போட்டாவோ, இனிமேல் அந்த புண்ணுலாம் ஆறுனதுமே அவருக்கு சரியாக போயிடும். நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாமே. சின்னதாக தான் குண்டு நுழைஞ்சிருக்கு. நல்ல வேலை நல்ல தப்பாக சுட்டு தொலைச்சிட்டு, சரியாக சுட்டுருந்ததுன்னா காட்டு வெடிச்சிருக்குமா. கடவுளே, கேட்கவே எவ்வளோ பயமாக இருக்குச்சி. கேவலம் ஒரு கோழி சண்டையில் ஆரம்பிச்சது உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிட்டு சின்னதாக ஆரம்பிக்கிற சண்டை தான் எப்போவுமே பெருசாக போய் முடியும். எல்லாம் சரிதான் பாபு தம்பி. அடுத்த வீட்டில் கோழியை திருட்டுக்கிட்டு திருடி தின்னுபுட்டா, கேட்ட புருஷனையும் சுட்டு கொண்டு போட்டா, இப்போ பற்றியெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டுன்னு. இப்போ பூரா தெருக்காரிங்க தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இந்த தெருக்காரிங்க தான் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தெரியுதா? என்னத்தை சொல்ல நம்ம? ஆமா, பொம்பளை பிள்ளையில அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ள இருக்கணும். மரத்துக்கடியிலயும் தெருவுக்கடியிலயும் போய் கதை பேசுனா புருஷனையும் சுடுவியோ, நாளைக்கு எல்லாரையும் சுடுவியட்டி. என்ன அத்த பாட்டி அங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்கமா? ஏடி, முனிசிபிள்ளை நேரம் காலேஜுக்கு கிளம்பி போயிருக்கோம். நேராயிட்டு பத்தியா? நான் வீட்டுல போய் சோத்த பொங்கி சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு சோற வச்சுட்டு பழக்கடைக்கு போறேன். சாயந்தரமா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் சரியா? அதான் இன்னைக்கு நைட்டு அனுப்பிடுவாளாவே ஆஸ்பத்திரில இருந்து. அப்புறம் நம்ம எங்கிட்டு போவ? அவங்க வந்துருவாவோ சரியா? வரமாட்டா. புவா, நான் வரமாட்டேன் டாடி நைனா. நான் பாவ மனசன் கூட தான் இருப்பேன். விளாடுறியா? என்னது ஆடி மாசம் ஆவணி மாசம்னு சும்மா கிடாது டாடி நைனா. சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காத நெட்டவள்ளி. போ, உன் துணியெல்லாம் எடு. வேண்டாம் வேண்டாம், அடுத்த தெருவு தானே, துணி அப்புறமா எடுத்துக்கிடலாம். வீட்டில் இருக்கிற துணியை போட்டா போதும், நீ வா. ஐயோ, அப்படியா மாமா? ஒரு மாசமா அட கடவுளே. சரி கூட்டு போங்க. யோ யோ யோ, மனுஷராயா நீ? மனுஷனா? கூட்டு போன உடனே சொல்லுதீர? என் பொன்னட்டையை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுதீரா? என்னையா நீரு பாசங்கிட்ட மனசன்? இல்ல நெட்டமா, அதெல்லாம் சம்பிரதாயம். யோ யோ, சம்பிரதாயத்துல தீய வைக்க நான் போகமாட்டேயா. அங்க போனா எங்க அம்மாவும் ஆச்சியும் வியாழ செஞ்சு கொள்ளுவாவோ. எங்கிட்ட அடி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. இங்கதான் சாலியா இருக்கும், நான் போகமாட்டேன். என்ன வேற ஊருக்கா கூட்டு போறாவோ? இந்த அடுத்த தெருவுல உன் வீடு இருக்கு, போப்போ. அதான் அப்பப்போ ஓடி ஓடி வந்துகிடலாமே. நான் நிறைய ஐடியா கொடுக்கேன் போ. ஏ சும்மா இருங்க இழிச்சக்கா, நான் போகமாட்டேன். நீ இப்படிதான் எல்லா விஷயத்துக்கும் அடம்பிடிப்ப, வா ஒழுங்கா. பாபு மனுஷா, நம்மள பிரிக்காவளே, நான் என்ன செய்வேன்? ஏடி ரொம்ப சீன் படாதடி, தினமும் அவரை பார்க்கலாமே. போப்போ, சம்பிரதாயத்துக்கு தான் உங்க அப்பா கூட்டு போறாவ பாட்டி. இழிச்சக்கா, நீ மட்டும் எங்க உட்காந்துருக்க, வா என் கூட. பாபு மனுஷா, நம்மள பிரிக்காவளே. நெட்டம்மா கவலைப்படாத, சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சது அங்க கொஞ்ச நேரம் இருந்து உன்ன பாத்துட்டு உன்ட்ட பேசிட்டு தான் வருவேன் சரியா? கவலைப்படாம இரு, ஒரு மாசம் ஓடிரும். இந்த புதுசா கல்யாணம் தெரிசா பிரியங்கா கூட பரவாயில்ல, ஒரு வருஷம் ஆக போது இவ போடுற சீனை தாங்க முடியலடா சாமி. வாட்டி சீக்கிரம் பாக்குற எனக்கு கடுப்பா இருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப வெறுப்பாயிருவாவோ, ரொம்ப சீன் போடாத. உயிரே பாபு உயிரே, வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு. வருதே டாடி நைனா, வருதே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவ. எப்பா, ஒரு மாசம் இந்த வீட்டுல சந்தோஷமா ஆட்டம் போடலாம், நல்ல சாலியா இருக்கலாம். பாபுவுக்கு ஒரு பொண்ணு கூட பாத்துடலாம். போய் தொலையட்டும் இந்த நெட்ட சனிய. என்ன ஆபரத்துக்கு வாரா? என்னைய பாடா படுத்துவா. என்னாச்சு சித்தி, நெட்டவழி போயிட்டாளேன்னு கவலைப்படுதீங்களோ? வந்துருவா வந்துருவா, அவ கடக்க மாட்டா. எப்படியாட்டு செவ்ரியாரி குதிச்சுனாலும் உங்க தான் வந்து கடப்பா, கவலைப்படாதீங்க. நான் இதுக்கு கவலைப்பட போறேன், சந்தோஷத்துல இருக்கேன், சந்தோஷத்துல. என்ன சார், ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே. இன்ஸ்பெக்டர் சார், அந்த கேஸ் எதுவும் எடுக்காம விட்டுருங்களேன். பாவம் புள்ள குட்டிக்காரி, அவ வாழ்க்கையே நாசமாயிரும். செயலுக்கு போயிட்டு வந்தவ வந்தவன் பேர் வந்துடும். அது குளம் முயற்சின்னு போட்டவனா ரெண்டு வருஷமாவது போட்டுருவோல்லாம் உள்ள. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன். விளாடுறீங்களா? ஷூட்டிங் நடந்திருக்கு, ஒரு புல்லட் மேலே விழுந்திருக்கு, எப்படி இந்த கேஸ் எடுக்காம விட முடியும்?
போங்க சரியா, வேலைக்கே ஆப்படிக்காதியோ. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன், இது குடும்ப தகராறு தானே, ஏதோ தெரியாமல் கண்ணை பிடுங்கி சுட்டுப்புட்டா, அது தெரிஞ்சு பண்ணலல்லாம், நீங்கள் கண்ணிங்க தான் பார்த்துட்டு இருந்தியல்லா சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கள் சார். பாவம் சின்ன குழந்தை வேற இருக்கான், சின்ன பையன், ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்கான், தாயில்லாத பிள்ளையாக ஆக்கிறாதீங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்க. போங்க சார் தூர, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பொம்பளை என்னையவே சுட்டு தூக்கி வீசியிருப்பா, பொம்பளையே இல்லாது ராட்சசி. அவ கொஞ்சம் ராட்சசி மாதிரி தான் பண்ணுவா, ஆனால் கண்ணு கண்ணெல்லாம் அவளுக்கு என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு வேகத்தில் எடுத்து சுட்டுப்புட்டா. நீங்கள் கொஞ்சம் எப்படியாட்டும் விட்டுருங்களேன் சார், உங்களுக்கு நல்லதாக புண்ணியமாக போவோம். நீங்கள் வேறு உங்கள் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டியல்லா, நான் உங்களுக்கு 6 மாதத்தில் எப்படியாட்டும் உங்களுக்கு வாங்கி தந்துடுறத, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ஏதோ சொல்கிறீங்க, சரி இனிமே இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறேன், இந்த ஒரு வாட்டி அந்த பொம்பளையை மன்னிச்சு விடுறேன் சார். திருப்பி இந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் நான் சொல்லிட்டேன். சரி இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஒரு வாட்டி எப்படியாட்டும் மன்னிச்சு விட்டுருங்க, அவர் புருஷன் பொழைச்சிக்கிட்டாரு, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாவோ, அதனால கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விட்டுருங்க எனக்காண்டி. சரி சார், அப்போ நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். மண்டை குடைச்சலப்பா, இந்த ஊர் மக்களோட போட்டு சாவடிப்பாவோ, அது இந்த பொம்பளையால் இருக்காளவுளே, ஏ அம்மா 8 சண்டையும் இழுத்துட்டு வந்து என் தலையில் போட்டுருவாளுவோ. சீக்கிரம் இந்த தலைவரும் வேண்டாம் குலைவரும் வேண்டான்னு வீட்டில் தான் உட்காரணும், முடியலை. ஏ அம்மா மண்டை காயுது. எப்படியோ நல்ல மனசு பண்ணி இவர் விட்டுட்டாரு, இல்லைன்னா கம்பி எண்ணிட்டு அலைஞ்சிருப்பா. இனியாட்டு திருந்துவாளா? திருந்த மாட்டா, மறுபடியும் ஊர் சண்டையை பூரா இழுப்பாள் அந்த கீதா. இனிமே அவளை யாரும் யாரும் இவ கூட பேசாதியோன்னு சொல்லி வைக்கணும், அப்போ தான் அடங்குவா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க, போலீஸ் காலில் கெஞ்சி விழுந்து கூத்தாடி கீத்தாலை காப்பாத்திருக்கு, இனிமே நம்ம ஊர் பொம்பளையால் யாரும் இந்த மாதிரி வேலையே செய்யக்கூடாது, நான் சொல்லிவிட்டேன். அதை மீறி வெட்டுவேன் குத்துவேன் சுடுவேன்ட்டு திரிஞ்சிங்க, தெருவில் எதாட்டு பொம்பளையால் சண்டை போடுறத பார்த்தா அந்த பொம்பளையால் குடும்பத்தோட ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவேன். நீங்கள்லாம் புதுசாக வந்தவங்க, இளிச்சக்கா, யோகா டீச்சரு, ராணியக்கா இனிமேல் யாரையாட்டு கடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கிடுங்க, உங்களை தான் முதல்ல செயலில் பிடிச்சி போடுவோம். என்ன நீங்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன். பாடுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாரும் ஒழுங்கா இருந்துக்கிடுங்க. ஆமா. என்ன தலைவரே, எங்களையே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீரு, சுட்டுட்டு வந்தவா அங்க இருக்க அவளை சொல்லுங்க. ஏமா கீதா, இனிமே இந்த மாதிரியான காரியெல்லாம் பண்ணக்கூடாது, போலீஸ் காலில் விழுந்து உனக்கு காப்பாத்திருக்கு, இல்லைன்னா நீ 2 ஜெயிலுக்கு போயிடுவேன் தெரியுமா? எப்போ வராரு உன் புருஷன்? விட்டுட்டுங்க ஆஸ்பத்திரிக்கு போமா, இங்க வந்து நிக்க. நீங்க தானே சொன்னியோ மீட்டிங்கன்னு, அதான் என் மவுன அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், இனிமேலாம் அந்த மாதிரி நடக்காது தலைவரே, ரொம்ப நன்றி காப்பாத்தினதுக்கு. Shit, shit. Just a mess. ஒரு 2 போட்டிருக்கலாம் இவளை செய்யல, நல்லா இருந்திருக்க. ஆமா ஆமா, தலைவர் எல்லா விஷயத்திலையும் கெட்டது பண்ணிட்டு இதெல்லாம் நல்லது பண்ணி தொலைச்சிட்டாரு போல, விட்டுருந்துருக்கலாமே தலைவரே, 2 தானே திறந்துட்டு வந்துருப்பா அவளே. இங்கே இருங்க, இப்படிதான் சண்டை ஆரம்பிக்கு, அதுக்கப்புறமா இது அப்படியே அடிபுடியா மாறி வெட்டு குத்துல போய் முடியும். வாயை அடக்குங்க பொம்பளையாளுக்கெல்லாம், முதல்ல வாயை அடக்கிக்கிடுங்க. பங்கச்சத்தெல்லாம் பாருங்க, லட்சுமி உமாலாம் இருக்கிற இடம் தெரியுதா? என்ன சொல்லல, நீ சும்மா இருமா, உனைய சொன்னால் அப்புறம் தலைவர் அவங்க பொண்டாட்டியை பற்றியே பெருமையாக பேசுதாருன்னு சொல்லுவாவோ. சரி இனிமேல் யாரும் எந்த சண்டையும் போடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு போகலாம். சத்தியம் சொல்லுங்க. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரே எந்த நேரமும் இந்த இளிச்சக்காலுக்கு விளாட்டு தான். எம்மா பொறுப்பே இல்லாத அக்கா, உங்களை மாதிரி இருக்கணும் எல்லாரும், நிம்மதியாக இருக்கலாம் எந்த கவலையும் இல்லாமல். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கு, நினைக்காத நாள் இல்லையே. ஆ அப்படி பாடுங்க, எல்லாத்துக்கும் சோகம் இருக்க தான் செய்யும், அதுக்கிட்ட மூஞ்ச நம்ம தலைவர் மாதிரி ஊழமுக்க மாதிரி வச்சுக்கிட்டு அலைய முடியும் என்ன இழிச்சக்க? உங்ககிட்டலாம் பேச தெம்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் கெஞ்சிக்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு தேவை தான். சத்தியம் பண்ணிட்டு போங்க எல்லாரும். சரி சத்தியத்தை காப்பாத்துங்க, பஞ்சாயத்து கலையுது, எல்லாரும் போகலாம். பஞ்சாயத்து முடிஞ்சிட்டல கீதா, ஆஸ்பத்திரிக்கு போட்டி, சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும், பாம்பு போல இருப்பான், போய் என்னன்னு பாரு, சாந்திரன் கூட்டி வந்துருவியல்ல. ஏற்கனவே சாந்திரன் ஆயிட்டலக்கா, இருட்டிட்டு காலையில விடுதன் இருக்காவோ. சரி நேரத்தோட போய் அந்த ஆஸ்பத்திரியில் அவர் பக்கத்துல இரு, காலைல கூட்டு வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு.
ஆ எங்களுக்கு தெரியுங்க, நான் வரேன். பாரு பங்கஜம், என்ன நடந்தாலும் அவள் குழப்பம் மட்டும் குறையவே மாட்டேங்க, திமிராவே தான் பேசுறா. ஆமாக்கா, அவள் அப்படித்தானே போனமே, என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்துலையும் எல்லாரும் ஏசிக்கிட்டும் கரைச்சி கொட்டிட்டு இருக்க முடியாதுல. இனிமே என்ன அளவோட வச்சுக்கிடணும்ப்பா, துப்பாக்கியை தூக்கணும், நாளைக்கு நம்மள அம்மிக்கல போட்டு கூட கொண்டு விடுவா. எனக்கு பயம் இருக்க தான் செய்து, இருந்தாலும் சரி பாவம் ஒதுக்கவும் முடியாதுலக்கா. ஆ பங்கஜத்துக்கு அந்த பையன் இருக்கட்டும், ஒரேடியா சண்டையில உள்ள போய் விழுதா, வா மேல ஒரு குண்டாவது பட்டக்கணும் பங்கஜம். ஏங்கா உங்களுக்கு இந்த கொலைவெறி, என் பிள்ளைகளும் ஆனதே ஆகணுமா? நீங்க தானே முன்னாடி போய் நின்னையோ சண்டையில. ஆ அதான் அந்த அக்கா அப்படி சொல்லுதாவோ. சரிம்மா ராசாட்டிகளா, அடுத்த சண்டையை எழுதுறாதியோ, கூட்டம் கலையட்டும் கலையட்டும், மீட்டிங் போடுறத குறைஞ்சோ. சரி வீட்டுக்கு போவோம். யோகா பண்ணலாம் பாரியா, மூக்கல குத்தி போடுவேன் குத்தி. இங்க எவ்வளவு பெரிய ரணகலாம் நடந்திருக்கு, யோகா பண்ண வாரியாவா? போட்டி என்கிட்ட. நீ வாரியா யோகா பண்ண? யாத்தாடி என்கிட்ட எல்லாம் வருது. ஏக்கா எனக்கு விட்டுருங்கக்கா, எனக்கு யோகாவே வேண்டாம், ஏற்கனவே எலும்பு கூட இருக்க, விட்டுருங்கோக்கா.